வெயில் மண்டைய பிளக்குது, கொஞ்சம் நேரம் வண்டி ரிப்பேர் ஆனாலும் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. ஆகவே இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன், உங்களை போல் விவசாயி நானும் ஒரு விவசாயி. மயிலையும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாது உழைக்கின்ற உழைப்பாளி விவசாயி. ஆகவே நான் வெயிலை பத்தி கவலைப்படுறதில்லை, மழையில வெயில நனைஞ்சு ரத்தத்தை வீரியா மண்ணிலே செஞ்சு உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி. ஆகவே அது விவசாயிகளுக்கு தேவையான திட்டத்தை கொடுப்பதுதான் எங்களுக்கு முதன்மையான நோக்கம். இன்றைக்கு வேளாண் படிக்காக நிறைய திட்டங்களை நம்முடைய அரசு அறிவித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஏரிகள் குளங்கள் முழுவதும் ஆழப்படுத்தப்பட்டு குடிமராமத்து திட்டத்தில் பராமரிக்கப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு 3000 ஏரி இதுவரைக்கும் தூர்வாரியாச்சு. எஞ்சி ஏரிகள் அனைத்தும் தூர்வாரி நிலத்தடி நீரை சேமிப்போம். அதே போல மழைக்காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணா போய் உபரியா கடல்ல கிடக்குது, வீணா போகின்ற நீரை தடுப்பணை கட்டி தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுக்கப்படும். அதே போல ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாத அளவிற்கு அம்மாவுடைய அரசு நீர் மேலாண்மை திட்டத்தை இப்பொழுது அமல்படுத்தி அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இதற்காக 4 ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் நியமிச்சிருக்கிறோம். எங்களுடைய பகுதியில் பூராமே மாவட்டத்தில் எல்லா பகுதியிலும் ஆய்வு செஞ்சு ஆய்வறிக்கை கொடுக்கிறாங்க. இந்த ஆய்வறிக்கை பெற்றவுடன் இதற்காக 1000 கோடி ஒதுக்கி இருக்குது. அந்த 1000 கோடி ரூபாய் திட்டத்தில் எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்டணுமோ எல்லாம் கட்டிடுவோம். விவசாயிகளுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதே போல இன்றைக்கு தேவையின் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. இன்றைக்கு ஸ்டாலின் கோர பக்கம் பேசிட்டு இருக்காரு, என்ன பேசுறாரு, தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. தேர்தல் அறிக்கையில் அத்தனை பொய். ஏன் சொன்னா அவன் நடைமுறைப்படுத்துறது சாத்தியம் கிடையாது. இது மத்தியில் நடக்கிற தேர்தல், டெல்லியில யார் பிரதம மினிஸ்டர் வரணுங்கிறதுக்காக நடக்கின்ற தேர்தல். ஒரு நிலையான ஆட்சி, திறமையான பாரத பிரதமர் வருவதுக்காக நடைபெற்ற தேர்தல் இந்த நாடாளுமன்றத்தில். ஆனா ஸ்டாலின் இப்ப சட்டமன்றத்துக்காக தேர்தல் வருது, சட்டமன்றத்துக்கு தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கா. அப்படின்னா டெல்லியில என்ன செய்யணும் சொன்னா பரவாயில்ல, அங்கிருந்து என்ன பெற்று தருன்னு சொன்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வர்றது போலவும் இவர் ஆட்சியில் இருப்பது போலவும் ஆளுகின்ற கட்சி அதிமுக முதலமைச்சராக அண்ணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அமைச்சர் கிருஷ்ண கால்நடைத்துறை மந்திரியா இருக்காரு. நாங்க சொல்றது நடக்கும், நீ வந்து பச்சை பொய் சொல்ற, அதை தள்ளுபடி செய்யற, இதை தள்ளு பூரா பொய் பேசுறது பூரா பொய். ஏன்னா மக்களை போட்டு குழப்பறது, குழப்பி அதுல ஓட்ட வாங்கறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில தில்லுமுள்ள செஞ்சு மக்களை ஏமாற்றி குழப்பி அரசியல் நாடகம் ஆடி இன்னைக்கு வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட அறிக்கை தேர்தலுக்கு திமுக தேர்தல் அறிக்கை.